சேவியர் கல்லூரி வணிகவியல் துறை சார்பில் தொழில் முனைவோர் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் மூலம் ஒரு நாள் விழிப்புணர்வு பயிற்சி முகாம் பாளை சேவியர் கல்லூரியில் வைத்து இன்று நடைபெற்றது. தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி மன்ற செயலாளர் தாரணி வரவேற்புரை ஆற்றினார். சேவியர் கல்லூரி முதல்வர் அருட் தந்தை மரியதாஸ் தலைமை தாங்கினார். வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ஆரோக்கியதாஸ் வாழ்த்துறை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை மண்டல இணை இயக்குனர் செல்வகுமார் கலந்து கொண்டு மாணவ பருவத்தில் எவ்வாறு தொழில் முனைவோராக வர வேண்டும் என்ற தலைப்பிலும் திருநெல்வேலி மாவட்ட தொழில் மையம் மேலாளர் சிவசங்கரன் கலந்து கொண்டு தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். கல்லூரி வணிகவியல் துறை முதலாம் ஆண்டு மாணவன் முகேஷ் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை முனைவர் மகிமை அருள் இக்னேஷியஸ் செய்திருந்தார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தூய சவேரியார் கல்லூரியின் தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தின் இயக்குனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்களிடம் சந்திக்கிறோம். இந்த மன்றமானது ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலான தொழில் முனைவோருக்கான பயிற்சி திட்டங்களை வகுத்து இங்கு பல்வேறு செயல்பாடுகளை இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஒரு நாள் விழிப்புணர்வு முகாம் இங்கு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு இந்த மண்டல இன இயக்குனர் மதிப்புக்குரிய திரு வி செல்வகுமார் அவர்கள் வருகை தந்து இந்த விழாவினை தொடங்கி வைத்தார்கள். இந்த விழாவினை தொடங்குவதற்காக எங்கள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் திரு எஸ் மரியதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார்கள். தொடர்ந்து நிகழ்வுகள் இந்த நாள் முழுவதும் நடக்கின்றது. முதலாவதாக மாவட்ட தொழில் மையத்தின் மண்டல மேலாளர் மதிப்புக்குரிய சிவ சங்கரன் சார் அவர்கள் வந்து டிக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை தொழில் முனைவோருக்கான சலுகைகளை இங்கு எடுத்துரைக்கிறார்கள். இதற்கு பிறகு கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் பயிற்சியாளர் மதிப்புக்குரிய டி பத்மா அவர்கள் வந்து எங்கள் மாணவர்களுக்கு எந்த வகையில் இங்கு தொழில் பயிற்சி வழங்கலாம் என்கிற அந்த நிகழ்வையும் எங்களுக்கு எடுத்துரைக்க வந்து வருகை தந்திருக்கிறார்கள். மதிய வேளையில் லீட் பேங்குடைய மேனேஜர் மதிப்புக்குரிய கணேசன் ஐயப்பன் அவர்கள் இந்த தொழில் முனைவோருக்காக இருக்கக்கூடிய அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் நிதி வசதி வாய்ப்புகளை பற்றி எடுத்துரைப்பதற்காக இவர்கள் வருகை தருகிறார்கள். இறுதியாக இந்த நிகழ்விற்கு ரூரல் பாஸ்கெட் என்கிற அமைப்பின் நிறுவனர் திரு பழனிராஜன் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்வை முடித்து தந்து இங்கு பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து இம்மாதிரியான நிகழ்வுகளை இந்த மன்றமானது நடத்தி கொண்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.